வணக்கம் மக்களே, பிக் பாஸ் லைவ்ல வந்து இந்த அப்பளம் மேட்டர் ரொம்ப சீரியஸா போயிட்டு ஒரு வாக்குவாதத்துல போய் முடிஞ்சிருக்கு. கடைசியில் ஒருத்தருக்கு மவுஸ் ஏறிக்கிட்டே போகுது, இன்னொரு சைடு புள்ளி கேங் அப்படியே இறங்கிட்டே வராங்க அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து அந்த பிக் பாஸ் விசஸ் ஸ்மால் பாஸ் அந்த மீட்டிங் குறைகளை தீர்க்கும் நேரம் அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங் வைப்பாங்களே, அந்த மீட்டிங் நடந்தது. இந்த மீட்டிங்க்கு முன்னாடி தினேஷ் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார், என்னென்னா ஐஷு வந்து பாதி தண்ணி தண்ணி பாட்டிலில் பாதி தண்ணியோடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு தண்ணி ஊற்றிட்டு பிடிச்சி கொடுங்க அப்படின்றத கேட்பாங்க. பட் தினேஷ் என்ன சொல்லுவார், நீ போய் தண்ணி ஊற்றிட்டு காலி பாட்டில் எடுத்துனோமா நான் பிடிச்சி தரேன் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு மொக்கை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருவார். இதை வந்து மீட்டிங்கில் பேசுகிறாங்க. அப்போ வந்து தினேஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஜோவிக்கா அட்ரஸ் பண்ணுறாங்க, ஐஷு அட்ரஸ் பண்ணல, ஜோவிக்கா அந்த பாயிண்ட் அட்ரஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் தினேஷ் என்ன சொன்னார்னா, அங்கே வேலைகள்லாம் இருந்ததுங்க, எப்பவுமே வந்து காலி பாட்டிலோடு வந்து கொடுத்தாங்க, நீங்கள் இந்த பால்க்கில் தான் ஊற்றிட்டு வந்து கொடுக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது ஒர்க் ப்ரெஷரில் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி பேசி சமாளிக்கிறார். பட் ஆக்சுவலாக வந்து அவரே நினச்சிருந்தா தண்ணி ஊற்றிட்டு பிடிச்சி கொடுத்துருக்கலாம், பட் அதை வேணத்துக்கிட்டே தான் பண்ணதுன்றது தான் பாயிண்ட்டு. ஸோ அது அவர் ஏதோ ஒரு இன்டென்ஷனில் பண்ணியிருக்கார், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். எதனா கண்டென்ட் கிரியேட் ஆகணும்னு இவரும் யோசிச்சிருக்கலாம்ல, அப்படி தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நான் திருத்திக்கிறேன் மாற்றிக்கிறேன் அப்படின்றத இவர் அக்செப்ட் பண்ணிட்டார். நீங்கள் எப்படிங்க அதை நீங்கள் பர்சனலாக பண்ணியிருக்கீங்க, பர்சனலாக இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க, தப்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஐஷுவே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜோவிகாவுக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரி ஜோவிகாவை கொத்து விட்டாங்க. ஐஷு அங்கேருந்து நான் வந்துட்டாங்க, ஜோவிகா மாட்டிக்கினாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது க்வெஸ்சன் கேட்குறாங்க, என்னென்னா இந்த வீட்டில் வந்து எங்களுக்கு சாப்பாடு மூணு நாளாக சரியாக கிடைக்கலங்க, சாப்பாடே எங்களுக்கு சரியில்லை, சரியாக கிடைக்கல அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. அப்பளம் கூட கிடைக்கலங்க இன்றைக்கி அப்படின்ற ஒரு பிரச்சனை எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு வந்து தினேஷ் பதில் சொல்கிறாரு, சரி சாப்பாடு கிடைக்கலையா, நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோங்க, இது சாப்பாடு அப்போ கூட மிச்சம்லாம் இருந்தது, நீங்கள் யாருமே வந்து கேட்கல, எதுவுமே பண்ணல, கேட்டிருந்தால் நாங்கள் கொடுத்துருப்போம், நீங்கள் யாருமே வந்து கேட்கல, பட் நாளிலிருந்து நாங்கள் சாப்பாடு எக்ஸ்ட்ரா போட்டு சமைக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம், சாப்பாடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து ஒன்று நிக்சன் வந்து ஏதோ ஒரு டைலாக் பேசும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி நீங்கள் கரெக்டாக ஒரே டைம் இந்த ஒரு டைலாக் சொல்கிறார், யார் தினேஷ், இது ஒரு சாப்பாடு நாங்கள் எக்ஸ்ட்ரா சமைக்கிறோம், பட் என்னென்னா எனக்கு ஒரு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அளவு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, எல்லோரும் அட்ட டைமில் வந்துருங்க, எல்லா கண்டஸ்டன்ஸ் ஒரே டைம் வந்தீங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும், சாப்பாடும் கரெக்டாக பரிமாற முடியும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமில் வந்தபோது எனக்கு அளவு கம்மியாயிருது, இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாயிருது அப்படின்னு சொல்லும்போது, நாலுலேருந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபுட்டு கொடுத்துருங்க எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி நிக்சன் ஏதோ ஒரு மைண்டை பேசும்போது வந்து, நீங்கள் எதாவது எந்த பிரச்சனை இருந்தாலும் கேப்டன் கிட்டே சொல்லுங்க, கேப்டன் கிட்டே சொல்லி எங்ககிட்ட சொல்லுங்கள், கேப்டன் தான் எங்களோட பிரிட்ஜ் மாதிரி, உங்களுக்கும் எங்களுக்கும் பிரிட்ஜ் மாதிரி கேப்டன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தினேஷ் பாயிண்ட் பேசும்போது பார்த்தீங்கன்னா, இல்லைங்க நாங்கள் வந்து சொல்லுவோம், நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணணும், கேப்டன் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி போகும்போது சொல்லிடுறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கேப்டன் தான் போர்டில் எழுதுறாங்க, யாரோ போர்டில் எழுதுறாங்க, எங்களுக்கு இருக்க கம்யூனிகேஷன் கேப்டன், நீங்கள் கேப்டன் கிட்ட வந்து சொல்லுங்கள், அவங்க எங்கள் கூட வந்து பேசி தீர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. இதுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை, அப்பளம் அப்பளம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து, அப்பளத்தை அவங்க பொறிச்சது கம்மியாக பொறிச்சிட்டன்ற மாதிரி ஒரு பக்கம் பிக்பாஸ் வீட்டார் வந்து குற்றம் சாட்டுறாங்க. அப்பளம் வந்து என்ன பண்ணிட்டார்னா, பாதிலேயே வந்து நிக்சன் வந்து அந்த அப்பளத்தை டப்பாவை எடுத்துகிட்டு போய் மொத்த பேருக்கும் அப்பளத்தை காலி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. ஸ்மால் பாஸ் வீட்டாருக்கு யாருக்குமே அப்பளம் போல. இது ஒரு விஷயம் நடக்கும்போது ஜோவிகா நடுவில் வராங்க, வந்து வந்து இருங்க 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 நான் பேசுகிறேங்க, இருங்க நான் பேசுகிறேன், நான் சொன்னால் பதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி, யார் சாப்பாட்டில் அரிசி போட்டது, ஃபஸ்ட்டு சாப்பாடு யார் வடித்தது அப்படின்ற மாதிரி முதல்ல கேட்குறாங்க விசித்ராவை. விசித்ரா கேட்டவொன்னே, நான் இல்லை கம்மியாக தான் வடித்தேன், கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன், தப்பாக போயிடுச்சு, நாலுலேருந்து வலிக்கிறேன் அப்படின்றத சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அப்பளம் வந்து நீங்கள் கரெக்டாக போடணுங்க, ஸோ அங்கே இருக்கிறது எக்ஸ்ட்ரா இது பண்ணி வைக்கணும், நீங்கள் ஏன் கம்மியாக அப்பளம் சொல்கிறீங்க, அதிகமாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏய் ஜோவிகா கொண்டாரம் வாயை முன்னுறி, சும்மா நோய் நோய் நோயின்னு பேசிகிட்டு இருக்க, ரெண்டு பாக்கெட் அப்பளத்தை வறுத்து வச்சுருந்தா இன்னும் அதுக்கு மேலே வறுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே விசித்ரா செம்ம காண்டாயிட்டு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா விசித்ரா, ஏன்னா ஜோவிகா வந்து பாயிண்ட் மேலே பாயிண்ட் பேசுகிறேன்ற மாதிரி தினேஷ் அட்டாக் பண்ணுறது ஒரு எய்மோடு தான் இவங்க வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ராப்ளம் சால்வ் இல்லை, இவங்க பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாலுமே தினேஷ் அட்டாக் பண்ணி டார்கெட் பண்ணுவோம், அவங்கள காலி பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் இவங்க முழுக்க முழுக்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க ஒரு பக்கம் தினேஷை. தினேஷும் பொறுமையாக காமாக உட்காந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டு அவரை டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்லலாம் வந்து தினேஷ் வந்து பொறுமையாக நாங்கள் பண்ணுறோங்க இதெல்லாம் பண்ணுறேன்னு பொறுமையாக ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜோவிகா வந்து அவங்க மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க, இது நடுவில் வந்து மாயா சொல்லிடுறாங்க, ஏய் அவனை பேசக்கூடாதீங்க, அவனை அவாய்ட் பண்ணுங்கள், மற்ற ஹவுஸ் மிச்சம் பேச சொல்லும்போது தினேஷ் பேசுகிற டைமில் நடுவில் வந்து அன்னபாரதி ஏதோ சொல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, அன்னபாரதி அக்கா நீங்கள் பேசுங்க தினே பேசுங்க அப்படின்ற மாதிரி தினேஷை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுற மாதிரி இவங்க பல விஷயங்கள் பண்ணுறாங்க. இது முழுக்க முழுக்க தப்பான விஷயம், ஒருத்தர் பேசுகிறாருனா அதை அவாய்ட் பண்ணுறது இவங்களுக்கு தான் ஒரு பேக் ஃபயர் ஆக போகுதுன்னு தெரியுது. மாயான சைலண்ட்டாக வேலை பார்க்குறாங்க. இதை வைலண்ட்டாக மாறுது யாருன்னா ஜோவிகா மற்றும் நிக்சன் தான். இருங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்களா, பாருங்கள் நாலுலேருந்து நான் என்ன செய்ய போகிறேன் பாருங்கன்ற மாதிரி ஒரு சவாலம் விட்டுறாரு ஒரு பாயிண்டில். நீங்கள் எங்கள் பேர் சாப்பாடுலாம் ஒழுங்காக கொடுக்கல, இதெல்லாம் பண்ணலன்னா எங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன் அப்படின்றத பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து தினேஷுக்கு சேலஞ்ச் விட்றாரு. நீ பண்ணு
நீ பண்ணு நீ நீ பண்ணு என்ன பண்ணுறியோ பண்ணு நான் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து தினேஷும் முடிவு எடுத்துட்டு நீ என்ன பண்ணாலும் நான் திரும்ப பண்ணுவோம்பா அதானேப்பா கேமே உன்னால் முடிஞ்சது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சவால் விட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் தினேஷும் ரெடியாக இருக்காரு. ஆனால் அந்த ஒத்து மொத்த அவசியம் ஒரே ஆளாக ஹேண்டில் பண்ணார் பாருங்க. வேற மாதிரிங்க இங்கே வந்து விசித்திரா பேசினாங்க, வேறு யாருமே பேசல. கேப்டன் கூட அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்களே தவிர, ஸோ நிக்சன் பேசினதோ ஜோவிகா பேசினதோ தப்புன்றதை அந்த சபையில் சொல்ல. நீங்கள் பர்சனலாக அட்டாக் பண்ணுறீங்க, பர்சனலாக காயப்படுத்துறீங்கன்றத தினேஷை மட்டுமே பார்த்து கேட்குறாங்களே தவிர மற்ற எந்த கண்டஸ்டன்ஸும் பார்த்து கேட்கறதில்ல. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எல்லாத்தையுமே காமன் கம்போஸாக ஹேண்டில் பண்ணிட்டு ஒரு பக்கம் மாஸ்க் கரெக்டாக இருப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க அந்த டாஸ்க்லேயும் வந்து இவர் ஒன் சைடாக இருந்தார், பர்சனல் அட்டாக் பண்ணாருன்ற மாதிரி மாயான் கேங்கு இந்த ஒரு ஃபீலிங். இப்போ இதில் வந்து ஒரு பயங்கரம் பண்ணிட்டாரா நெக்ஸ்ட் இவருக்கு ஒரு பக்கம் பயங்கரமாக, தினேஷுக்கு வந்து டே பை டே ஸ்கோப் ஏறிக்கிட்டே போகுது. பட் அவர் பண்ணது எதுவுமே தப்பு இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி மொத்தமாக டார்கெட் பண்ணும்போது அந்த சுச்சுவேஷனை பொறுமையாக ஹேண்டில் பண்ண விதமும் கரெக்டாக எடுத்து பாயிண்ட் வச்ச விஷயமும் எல்லாமே சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் பிளேயர் மாதிரி தான் தோணுது. என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.